அடிச்சு முடிச்சிட்டு மொத முறையா ஒரு வேலைக்கு போறாங்க அதுவும் காலேஜில வாத்தியார் வேலை போன உடனே ரெண்டே மாசத்துல வேலைய விடுறாங்க வேலை பிடிக்கலன்னு சொல்லி வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல என்னென்ன ஜாப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படினு தேடும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது அதுதான் YouTube ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சோ அப்படி ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த மது சமையல் சோ இதெல்லாம் போக நான் ஏன் இந்த சேனலை பத்தி இன்னைக்கு பேச போறேன்னா இருக்காங்க அந்த சேனல்ல வரக்கூடிய மது தேனி மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஈரோட்ல தான் ஈரோட்ல குமராபாளையத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க தன்னுடைய சொந்த தாய் மாமா அதாவது அவங்களுடைய அம்மாவோட தம்பியவே கல்யாணம் பண்ணி இருக்காங்க சோ அவரு வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்றாரு சோ அவர் சென்னையில வேலை இருக்குிறதுனால சென்னையிலே புது வீடு கட்டி குடி போயிட்டாங்க சோ இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களை எம்இ படிக்க வைக்கிறாரு எம்இ படிச்சவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு காலேஜுக்கு வாத்தியார தான் போவாங்க சோ அதே மாதிரி இவங்களும் ஒரு காலேஜுக்கு வாத்தியார போறாங்க வெறும் ரெண்டே மாசம் தான் போறாங்க வேலை பிடிக்காம வேலைய விடுறாங்க வேலைய விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது சோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வேணுங்கறது கூட தெரியாம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா ஸ்வீட் மில்க் பனானா தோசைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறாரு ஷூட் பண்றாரு இவங்க ஜஸ்ட் வந்து குக்கிங் மட்டும் தான் பண்றாங்க அப்போ வந்து ட்ரைபாட் கூட கிடையாது வெறும் போன்ல வெறும் கையில வச்சு ஷேக் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறாங்க ஸோ அந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வியூஸ் தான் போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க மனம் தரலவே இல்லை அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு 6 மாசமா ஒரு வீஸ் கூட அவங்களோட வீடியோஸ் போகவே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைரல் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் போகுது லேக் கணக்கில் வியூஸ் போகுது எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் சமையல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சேனலில் நம்ம ஏன் விளாக்ஸ் பண்ணக்கூடாது டிஐஎம்எல் பண்ணக்கூடாது நம்ம ஏன் வந்து ஷாப்பிங் வீடியோஸ் போடக்கூடாது நம்ம ஏன் வந்து பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணக்கூடாது நம்ம ஏன் மற்ற யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் வந்து பண்ணுறாங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகுது ஸோ இவங்க கிட்ட கொலாப் பண்ண யூடியூபர்ஸ் எல்லாமே இன்னைக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸாக இருக்கிறாங்க இவங்க ஸ்டார்ட் பண்ண டைமில் ரொம்ப சின்ன யூடியூபர்ஸாக இருந்தாங்க இன்னைக்கு எங்களை விடவும் பெரிய யூடியூபர்ஸ் ஆயிருக்காங்க அது ஏனா பொதுவாகவே மது சமையல் பொறுத்த வரைக்கும் விளாக்ஸ் வீடியோ நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று அவங்க அப்லோட் பண்றாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து விளாக்ஸ் பண்ண போறது கிடையாது இனிமேல் நாங்கள் பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண போறது கிடையாது இனிமேல் நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ் கூட சேர்ந்துமே கொலாப் பண்ண போறது கிடையாது ஷாப்பிங் வீடியோஸ் போட மாட்டோம் அவுட்டோர்ல போய் பண்ணக்கூடிய வீடியோஸும் போட மாட்டோம் விளாக்ஸ் டிஐஎம்எல் இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேனலை வந்து இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னன்னா ரொட்டீன் வீடியோ டிஐஎம்எல் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேஷுவலாக நம்ம ஒரு நாளைக்கு எப்படி நம்ம வீட்டில் இருப்போம் என்னென்ன சமைச்சு என்ன சாப்பிட்றோம் எங்கே வெளியே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத தான் நம்ம அந்த வீடியோவில் காட்டணும் ஸோ அது வந்து ரொம்ப இயல்பாக தான் இருக்கணும் ஸோ அதுதான் அதோட அர்த்தம் பட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோக்காகவே அதை ஒரு ஸ்கிரிப்டட் கண்டென்ட்டாக மாற்றுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாக ஒரு பிராண்டு ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் அது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிடணும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிராண்டுக்காரங்க நீங்கள் வந்து நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ரெண்டாவது எனக்கு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கூட கொடுக்குறது இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை தப்பாக மக்கள்கிட்ட வந்து நான் போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த பிராண்ட் கொலாபரேஷன் இனிமேல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப் கொலாபரேஷன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா யூடியூபர்ஸ் கூட நம்ம வந்து காண்டாக்ட் வச்சுக்கிறது மூலியமாக என்னோட ப்ரைவசி வந்து அவங்களோட வீடியோவில் வந்து தெரியாமல் அவங்க போட்டுறாங்க அதனால் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறமா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் யூடியூபர்ஸ் கூட இனிமேல் கொலாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த விதமான வீடியோஸுமே இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நான் குக்கிங்லேயே நான் வந்து போட போகிறேன் ஸோ குக்கிங் வீடியோஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் எனக்கு வியூஸ் கம்மியானாலும் பரவாயில்ல நான் இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு லேடி ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுவாங்க ஒரு விளாக் போடுவாங்க ஒரு ஷாப்பிங் வீடியோஸ் போடுவாங்க ஸோ டிஐஎம்எல் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய போடுவாங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்னிங்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க யூடியூபே ஏர்னிங்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சேனலில் ஒரு லேடி ஓப்பனாகவே சொல்கிறாங்க இனிமேல் என்னோடய வீடியோவில் இது எதுவுமே வராது வெறும் குக்கிங் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அவங்களுக்கு இன்கமும் வராதுங்கிறது கண்டிப்பாக தெரியும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரியான சேனலுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்டத்தை பீக்கில் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம்
வியூஸ் கம்மியாக போகுது. என்ன காரணம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வியூஸ் கம்மியாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது, கொஞ்சம் பேர் பார்த்தாலே அந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும், அதுதான் அந்த வீடியோக்கான சக்ஸஸ். ஸோ பாருங்கள், ஆரம்பத்தில் தன்னோட ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு ட்ரைபாட் கூட அவங்ககிட்ட கிடையாது, வெறும் மொபைலில் ஷேக் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பட் இன்னைக்கு அந்த சேனலுக்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க முதலீடுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே போடலை, தன்னோட உழைப்பை மட்டும்தான் அவங்க முதலீடாக போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மது சமையல் சேனலுக்கு பேக் போன் யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை சொல்லலாம். என்னதான் தன்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஒழுங்காகவே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒழுங்காகவே கேமரா பிடிக்க மாட்டேங்கிறாரு, ஸோ ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நீ பிடிச்சி திட்டுறாரு, எனக்கு அவருக்குமே வீடியோவில் ஷூட்டிங் எடுக்கும்போது சண்டை வரும் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே, பட் அவரையும் அந்த சேனலோட பேக் போன் தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு பேர்த்தையுமே வீடியோவில் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. யூடியூப்ல ஏர்னிங்ஸ் வருது, பட் அதையும் தாண்டி சில பேர் நிறைய ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. மது சமையல் போல சில நேர்மையான யூடியூபர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, பட் அவங்களுடைய நேர்மைக்கு இப்போ சரியான பலன் கிடைக்கலன்னா கூட ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கான இடம் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து யாருமே படிக்க பயப்படக்கூடிய அந்த என்ஜினியரிங்கை எடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எம்இயும் படித்து கடைசியில் எதுவுமே செட் ஆகாமல் ஒரு நல்ல யூடியூபர் ஆனவங்க தான் இந்த மது சமையல். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா, வீட்டில் டெய்லி சமையல் பண்ணுறேன், குழந்தைகளை பார்த்துக்கிறேன், வீட்டை நல்லா கிளீனாக வச்சுக்கிறேன், அப்படி இருந்தாலுமே இன்னும் எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யூடியூப்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது வேணாலும் இருக்கலாம், அதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மது சமையல். ஸோ இந்த வீடியோ வழியாக யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் இந்த வீடியோக்கான சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.